என்ன பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்க சொன்ன மாதிரி ஷாப்பிங் தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்க்கு தான் போக போகிறோம். அதுவும் நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இப்போ ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா ஜொஹானாவோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி, ஜெசிகாவோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே எப்போதும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறவங்க ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்கன்னே தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமான்றுவோம் நாங்களும், யாருக்கிட்டேயுமே வந்து அவள் பெரியவன் வச்சுனவ அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஸோ எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஸ்லிப்பர்ஸ் எடுப்போம், ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்போம். ஸோ இப்போவும் போகும்போது அவளுக்கு பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறோம் பெரியவளுக்கு, அதே டைமில் ஜெசிகாவுக்கும் எடுத்துருவோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சுங்க. ஜொஹானாவை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஸே ஆக மாட்டாள். எந்த ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்து கொடுத்தாலும் அவள் கன்வென்சிங்கே ஆக மாட்டாள். ஆனால் ஜெசிகா சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய பொண்ணு, ஆனால் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா போன உடனே டக்குன்னு சூஸ் பண்ணிவிடுவாள். அவள் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாள். இதோ இவ தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு நம்ம காட்டுற ட்ரெஸ் நம்ம தான் வச்சு அழகு பார்த்துக்கணும். அவளுக்காக வந்துட்டு நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்ட்டு அவள் பாட்டில் ஒரு ஓரமாக நிற்பாங்க, எந்த இடத்துல போனாலும் அப்படி தான். ஆனால் ஜொஹானாவை பார்த்தீங்கன்னா வாங்குவா வாங்குவா வாங்கிட்டே இருப்பாள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்கள் அவளுக்கு சில திங்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ ஸ்ரீதேவியில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடித்ததுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஸ்லிப்பர் ஷாப்க்கு வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். விட்கோ ஷாப்க்கு தான் வந்துட்டு நாங்கள் போக போகிறோம் அடுத்து. நாங்கள் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்லிப்பர் வந்துட்டு நான் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தோம். அதையும் முடித்ததுக்கப்புறமா டாய் ஷாப் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தா, இன்றைக்கி எல்லா பக்கமும் ரவுண்டிங் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஸ்ரீதேவியில் பர்ச்சேஸ் முடித்தாச்சு, என்ன ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றத நீங்க பர்த்டே அன்னைக்கு தான் பார்க்கணும். இப்போ நம்ம இருக்கிறது விட்கோவில் தான் இருக்கோம். அண்ட் ஸ்ரீதேவிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கௌதம்க்கு அடுத்து தான் விட்கோ ஷாப் அப்படின்னு இருக்கும். பொதுவாகவே அங்கே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்கும், கிட்ஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஸோ எனக்கும் எப்போ வாங்கினாலுமே வந்துட்டு இந்த ஷாப்பில் தான் வாங்குவோம். அண்ட் இப்போ பாப்பா போனதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தான், ஜெசிகா போன உடனே டக்குன்னு ஒரு ஸ்லிப்பர் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டான். ஆனால் ஜொஹானாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் சுற்றி 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 வந்து ஒரு 20 பேராவது அவன் மாற்றிருப்பா. கடைக்காரங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க. கடைசியில் அங்கேயும் வாங்கிட்டு வாமா போகலான்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அடுத்தது நாங்கள் வந்தது அரசன் கிஃப்ட் ஷாப்க்கு தான் வந்தோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நிறையா வீடியோஸ் அங்கேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு 2-3 டாய்ஸ் வாங்கணும், அது போக கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும் வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்காகன்னு இங்கேயும் ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டோங்க. அடுத்ததான் இப்போ என்ன, நாங்கள் ஈவினிங்லேருந்து சுற்று சுற்றுன்னு சுற்றி இருக்கோம். ஃபைனலாக பயங்கரமாக பசி எடுத்துடுச்சு. அண்ட் எப்போதும் போல் நாங்கள் ஆபிதா ஹோட்டலுக்கு போயிட்டோம். நம்மளோட உக்கடமில் இருக்கு எப்போ இந்த ஹோட்டலுக்கு போனாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணுற மெயின் டிஷ் இது மட்டும்தான். எப்போவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போயிட்டு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்தாச்சு. ஏன்னா இவங்க போய் தூங்கணும். ஃபஸ்ட்டு தூங்கினதுக்கப்புறமா தான் நம்ம செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சின்ன சர்ப்ரைஸாக நான் மறுபடியும் இன்னொரு கேக் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொண்டுட்டு போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸும் குட்டி சர்ப்ரைஸ் வந்துட்டு பர்த்டே அன்றைக்கி கொடுத்தே ஆகணும் இல்லையா, அதுக்காக இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அவள் போய் படுத்துட்ருக்கா, இன்னும் அவளுக்கு எதுவுமே தெரியாது. முதலே கேக்கெலாம் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் போய் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவளை கூப்பிட்டுட்டு வந்து சர்ப்ரைஸாக அந்த கேக் வைட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டியூஸ்டே தான் அவளுடைய பர்த்டே. ஆனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது எல்லாமே வந்துட்டு சண்டேவே பண்ணிட்டோம். உங்களுக்கு நான் அதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவள் எனக்கு ஷாக் கொடுத்துட்டா. அங்கே எல்லாமே சர்ப்ரைஸாக நான் ஒழிச்சு வச்சுருந்தேன். கடைசியில் அவள் கண்ணாடியில் பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டா. இருந்தாலும் இதெல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுனா எங்ககிட்ட பெருசாக காமிச்சிக்கல. ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கியாச்சு, ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறமா சண்டே ஒரிஜினலாக எப்போதுமே வந்துட்டு பர்த்டே டைமில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே அளவில்
அதை விட கொஞ்சம் கிராண்டாகவே வந்துட்டு நாங்கள் சண்டே எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை தான் இனி கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை ஜொஹானா வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. இப்போ இவளுக்கு நாங்கள் பண்ணதுனால ஜெஸிக்கு வேறு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கா. நீங்கள் அவளோடது இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அப்போ என்னோடது இதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. March 4th வந்துட்டு ஜெசிகாவுடைய பர்த்டே. ஸோ அதுக்குள்ளே இங்கே பண்ணினதை விட 2 times அதிகமாக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரு ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போது சண்டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், யார் யாரெல்லாம் வந்தாங்க, அங்கே எவ்வளோ ஃபன் இருந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, நான், ஹஸ்பண்ட், குழந்தைங்க, எங்கள் அம்மா, அண்ணி எல்லாருமே வந்துட்டு நைட்டே மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அப்போ தான் காலையில் கொஞ்சம் அர்லியராகவே எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்றதுனால நைட்டே எல்லாருமே வந்துட்டு அங்கே போயிட்டோம். ஸோ இப்போ காலையில் கரெக்டாக 6:45 ஆகுது. இப்போ தான் பாப்பா எந்திரிச்சு வந்தா. என்ன அவள் எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆனாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஷாக் ஆக போகிறீங்க. காஃபி குடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதாங்க நடந்திருக்கு. விடிய விடிய பலூனை அடித்து அடித்து கை எல்லாத்துக்கும் வீங்கினது தான் மிச்சம். எதுவுமே உருப்படியாக பண்ணி முடிக்கல. எப்படியோ ஃபைனலாக காலையில் எழுந்திரிச்சு 11:30-12 தான் வந்துட்டு இந்த டெக்கரேஷனே பண்ணணும். அதுவும் ஜொஹானா தான் வந்துட்டு ஐடியாவே கொடுத்தா, இங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இங்கே இதை அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜெஸி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டா. ஜொஹானாக்கும் ஜெசிகாவுக்கும் செலக்ட் பண்ண ட்ரெஸ் இது தான். நடுவில் இருக்கிறது அண்ணா குழந்தை எல்லாத்துக்குமே தெரியும், முதல்ல பார்த்துருந்தவங்களுக்கு. ஸோ ஜொஹானா வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியில் நம்ம எடுத்தது ஷாப்பிங் வீடியோவில். நான் வந்துட்டு உங்களுக்கு இதை பர்டிகுலராக கார்ட்டில் பர்ச்சேஸ் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மணி 12 போகுது, ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்தடுத்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதில் பாதி வீடியோ ஷூட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஒரு டைம், ஆனால் முன்னாடியே எல்லாருமே வந்துட்டாங்க. யாரை பார்க்கறது எதை பண்ணுறதுன்னே தெரியல. அதனால ஃபுல்லாக பிஸியாக ஒர்க்கில் இறங்கிட்டோம். அப்பப்போ மற்றவங்கள எடுக்க சொல்லி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட். சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் எல்லோரும் அசம்பிள் ஆகிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ஒரு 2 ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், தயிர் பச்சடி அண்ட் ஒயிட் ரைஸ், ரசம், இது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி எல்லாமே வந்துட்டு நாங்கள் வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போது அந்த டைம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 3:30 ஆகிடுச்சு. சரி, எல்லோரும் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால கடைசியில் ஃபைனலாக கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்றது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். எல்லோரும் உள்ளே வரும்போதே எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம், அப்போ எடுக்க முடியலங்க. பட் இப்போது ஃபைனலாக நீங்கள் எல்லோரையுமே பார்க்கலாம். எல்லாருமே வந்திருந்தாங்க. அரசன் கிஃப்ட் ஷாப்பில் இருந்து சார் அவரோட டாட்டரோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூப்பிட்டோன்றதுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு சின்ன கிடைச்ச டைமில் வந்திருந்தாங்க. அவங்களோட டாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிங்கிளாகி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
கலர் பேப்பர்ஸ் எதுவும் கேக்கில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த பக்கம் மறைச்சேன் அந்த பக்கம் மறைச்சேன். கடைசியில் என்னாச்சுன்னே தெரியல, நானே எல்லாத்தையும் அதில் வந்துட்டு கொட்டிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை, கடைசியில் எப்படியோ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சது. குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தாங்க. குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே ரிசர்வ்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே எங்கள் கையை மீறி போயிட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவளுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஜொஹானாக்கு மட்டும் இல்லாமல் ஜெசிகாவுக்கும் சேர்ந்தே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் கிஃப்ட் அன்பாக்சிங் அப்படின்ற வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக செலிப்ரேஷன் முடிவுக்கு வரப்போகுது. நிறைய பேர் பாதியிலே கிளம்பிட்டு இருந்தாங்க, ஏன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்தவங்களுக்கு எல்லாமே டைம் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுக்காக கேக் கட் பண்ணி முடித்த உடனேயே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட என்னால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல, ஏன்னா நான் ஃபுல் பிஸியாக ஒர்க்கில் இருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு வேலையில் பிஸியாகவே இருந்ததுனால கண்டினியூஸாக ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்றது உங்களுக்கு கிளியராக பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். முகேஷ் அப்ளையன்சஸில் இருந்து வந்திருந்தாங்க, சனா ட்ரெண்ட்ஸ் அண்ட் சனா கிரியேஷன்ஸில் இருந்து நம்மளோட ரிக்வெஸ்ட்டுக்காக வந்திருந்தாங்க. ரிக்வெஸ்ட்டையும் தாண்டி ரொம்ப ரொம்ப அன்பாக நம்ம அழைப்பை ஏற்றிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள. அவங்களுமே ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு லீவ் போட்டுட்டு பாப்பாக்காக சர்ப்ரைஸாக வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்களை உங்களுக்கு தெரியும், கிளாடிஸ், கிளாரா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே எனக்கு எல்லாரோட பேரும் கன்ஃபியூஷன் தான், எல்லாரோட பேரையும் மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி எப்படியோ ஒன்று பேரில் என்ன இருக்குது, ஃபோட்டோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக ஜொஹானாக்கு மட்டும் இது ஒரு மறக்க முடியாத பர்த்டே கிடையாது, எங்களுக்குமே அப்படி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே வீட்டளவில் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே மட்டுமே பண்ணுவோம், ஏன்னா வெளியே யாரையும் எங்களுக்கு பெருசாக பழக்கம் கிடையாது. ஆனால் யூடியூப் ஃபேமிலி அப்படின்னு உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்தோடனே எத்தனையோ உறவுகள் கிடைச்சாங்க, எத்தனையோ நண்பர்கள் கிடைச்சாங்க. அதுலேயும் செலக்டிவாக ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கவங்க, அதாவது ஒரு கிளைண்ட் கஸ்டமர் இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மேலே தனிப்பட்ட ஒரு அன்பு வச்சுருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணணும். இது வந்து ஒரு முடிவு கிடையாது, இது தான் வந்துட்டு தொடக்கம். இதுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ பேரை வந்துட்டு நம்ம மீட் பண்ண தான் போகிறோம், எவ்வளோ பேர் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகத்தான் போகிறாங்க, அது வந்துட்டு கடவுளுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்தவங்களுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க, அவங்களோட ஒரு வீட்டில் உள்ள ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்ததாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! ரொம்ப வருஷம் கழித்து எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர் இது தான். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்த எல்லாருமே ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவங்களுடைய வீட்டுக்கும் அவங்க அவங்க பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:30 ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா ஃபைனலாக வந்தவர் தான் அஞ்சேஷ். ஸோ அஞ்சேஷ் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நம்மளோட முகேஷ் அப்ளையன்சஸில் இருந்துட்டு அவர் நமக்காக வந்திருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து அவளை ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ரொம்ப நேரம் அவ கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்திருக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்றதுக்காக மத்தியானம் வரைக்கும் அவங்களோட வேலை எல்லாத்தையும் அவசர அவசரமாக முடிச்சுட்டு ஒரு 2-3 மணிக்கு அங்கேருந்து அர்ஜென்ட்டாக கிளம்பி வழி தெரியாமல் ஃபைனலாக இங்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த நாள் ஃபுல்லும் செம்மையாக என்ஜாய் பண்ணணுங்க. இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக மட்டும் இல்லாமல் எப்போதுமே எங்களோட ஹாப்பி மெமரிஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த நாள் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. உங்கள் யாரையும் கூப்பிடல அப்படின்னு தயவு செய்து வருத்தப்படாதீங்க, இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி எடுக்கல, அன்பிளான்டாக நடந்தது தான். கண்டிப்பாக அடுத்த தடவை எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் நல்லா பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் குழந்தைகளையும் சரி எங்களையும் சரி எங்களுடைய யூடியூப் சேனலையும் சரி நீங்கள் வாழ்த்துன்னு உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் எப்போதுமே எங்களுக்கு தேவை. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வீட்டுக்கு போனோன்னா தாரா எங்கடா போயிருந்தீங்க, கடைசியில் இப்போவாது எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்ற ஃபீலிங்
ஈவினிங்கில் இருந்தால் நான் போய் அவளை பார்க்குறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.